சுக்கியோட கிளாஸ் டீச்சர் உங்களை நம்பிதான் இருக்கும். எப்படியாச்சும் இந்த குத்தீஸ்வரனுக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கி தந்துருங்க. கண்டிப்பா சுக்கியம்மா, பிரின்சிபல் சார் வந்ததும் நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசுறேன். அதோ பிரின்சிபல் சாரே வந்துட்டாவல டிக்கே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். சார், இதோ இந்த பையனுக்கு நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. ஓகே மேடம், பையனோட அப்பா அம்மா எங்க? புரிஞ்சிட்டு பையனோட அப்பா அம்மா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காவளோ? இல்ல பிரின்சிபல் ஐயா, இவ அப்பா அம்மா பாரின்ல வேலை செய்யல. பின்ன இவ அப்பா அம்மா 1440 வருஷத்துல இருக்காவ. என்னது 1440 வருஷமா? ரோஸ் டீச்சர், என்னது இதெல்லாம்? அது வந்து சார், இங்க பாருப்பா தம்பி, இந்த பள்ளிக்கூடத்துல உனக்கு அட்மிஷன் வேணும்னா நீ போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, சரியா? என்னது, என் தந்தையை கூட்டி வர வேண்டுமா? மகிழ்ச்சி, இதோ உடனடியாக எனது தந்தையை அழைத்து வருகிறேன். என்ன டீச்சர், அவன் அப்பாவை கூப்பிட சொன்னா மெழுகுவர்த்திய பத்த வச்சிட்டு இருக்கான். ஏப்பா தம்பி, ஏய் ஏய் ஏய், இந்தாப்பா என்ன சாமியா கும்பிட போறா? காத்திருங்கள், உங்களுக்கே புரியும். என்னது இது? யாரும் பயப்படாதீங்க டீச்சர், இது பேருதான் டைம் மிஷின் மெழுகுவர்த்தி. என்னப்பா இதுதான் உங்க அப்பாவா? இல்லை, இதுதான் எங்கள் வீட்டு செல்ல பிராணி கும்கி யானை. கும்கி போ போ போ. யானையெல்லாம் செல்ல பிராணியா வளர்க்காவளா? மகனே குத்தீஸ்வரா, மகனே வணக்கங்க ஐயா, நீங்க தான் இந்த பையனோட அப்பாவா? ஆமாம் ஆமாம். டீச்சர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொண்டாங்க. இந்தாங்க சார். சரி, முதல்ல டீடைல்ஸ் ஃபில் பண்ணிரலாம். ஐயா, உங்க பையன் பேர் என்ன சொன்னீங்க? குத்தீஸ்வரன். குத்தீஸ்வரன். உங்க பேருங்க ஐயா? எனது பெயர் தேவன் இரும்புரை. ஐயா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பந்தய நாட்டிற்கு அரசனாக பணி புரிந்து வருகிறேன். என்னது, அரசனா வேலை பாக்கலா? விசித்திரமால இருக்கு. சரி, ஸ்கூல் ஃபீஸ கட்டிருங்க, பையனை உடனே கிளாஸுக்கு அனுப்பிடலாம். ஸ்கூல் ஃபீஸா? அப்படி என்றால் தந்தையே அவர் கல்வி பயிலிப்பதற்காக குரு தட்சணை கேட்கிறார் என்று நினைக்கிறேன். ஓஹோ, குரு தட்சணை கேட்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உடனே எடுத்து வர சொல்கிறேன். செல்லப்பா செல்லப்பா, குருவிற்கு உடனடியாக குரு தட்சணையை எடுத்து கொண்டு வா. இதோ வருகிறேன் அரசே. வந்துட்டேன். ரோஸ் டீச்சர், இங்க என்ன நடக்குது? ஸ்கூல் ஃபீஸ கட்ட சொன்னா கூட கூடயா பழத்தை அடிக்கிட்டு இருக்காவ? இது என்ன, ஸ்கூல் நினைச்சாவளா இல்ல பழக்கடைன்னு நினைச்சாவளா? இம்புட்டு பழத்தையே வச்சுட்டு நான் என்ன பழக்கடையா வைக்க போறேன்? என்ன ஆச்சு குருவே, நான் கொடுத்த குரு தட்சணையை பார்த்து வியந்து போய்விட்டீர்களா? இங்க பாருங்க, நான் உங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொன்னேன், கூட கூடயா பழத்தை கொடுக்க சொல்லல. இம்புட்டு பழத்தையும் வச்சுட்டு நான் என்ன செய்யறது? என்ன குருவே பேசுகிறீர்கள், நீங்கள் பேசுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நம் நாட்டின் முக்கனிகளான மா, பலா,
வாளை ஆகிய முக்கனிகளை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு பட்டாதா? இங்க பாருங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பழத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பழக்கடை வேணா போட முடியும், டீச்சர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால நான் சொல்றத புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு ஸ்கூல் ஃபீஸ மட்டும் கட்டுங்க. தந்தையே, அவர்கள் கல்வி பயிலிப்பதற்காக இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். புரிந்து கொண்டேன் குத்தீஸ்வரா, புரிந்து கொண்டேன். செல்லப்பா, பானையை எடுத்துட்டு வாப்பா. உங்களுக்கு இன்னமா புரியல? இந்த அண்டா குண்டா பானை எல்லாம் குருவே, இதில் 1000 பொற்காசுகள் உள்ளன. இது உங்களுக்கு போதுமா? 1000 தங்கக்காசா? 1000 தங்கக்காசா? இவை பத்தவில்லை என்றால் கூறுங்கள். நான் இந்த தங்கக்காசுகளை மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டு வர சொல்கிறேன். என்னது, தங்கக்காசா மாட்டு வண்டியில எடுத்துட்டு வரீங்களா? இதுவே போதும், இதுவே போதும், இதுவே போதும். மகனே குத்தீஸ்வரா, ஒரு வழியாக உனது குரு மகிழ்ச்சி அடைந்து விட்டாரே. ரோஸ் டீச்சர், பையனை பார்த்து பத்திரமா கிளாஸுக்கு கூட்டு போக. குத்தீஸ்வரா, உனக்கு 7 வயசுதானே சொன்னவ, வாப்பா உன்னை 2 கிளாஸ்ல சேர்த்து விட்டுறேன். என்னது, 2 வகுப்பா? முடியவே முடியாது. எங்கள் அரச பரம்பரைக்கு 7வது எண் தான் ராசியான எண். அதனால் நான் 7 வகுப்பிற்கே சென்று எனது கல்வியை பயில்கிறேன். அட என்ன குத்தீஸ்வரா, 7 வயசு பையனை எப்படி 7 கிளாஸ்ல சேர்க்கிறது? நீயே சொல்லு பாப்போம். இங்கே பாருங்கள், 7 வகுப்பு பயிலும் மாணவர்களை விட நான் மிகவும் திறமைசாலி. அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னை 2 கிளாஸ்லதான் சேர்க்கணும். என்னது, என் மகன் படிக்க விரும்பும் வகுப்புக்கு அனுமதி இல்லையா? மகனே குத்தீஸ்வரா, அப்படி என்றால் உடனடியாக புறப்படுவோம். வேறு கல்வி நிலையத்திற்கு சென்று உனது கல்வியினை பயில்வாயாக. தயவு செஞ்சு உங்க மகனை வேற பள்ளிக்கூடத்துல சேர்த்துறாதீங்க. உங்க மகன் எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது எங்க பள்ளிக்கூடத்துக்கே எருமை, சாரி பெருமை. இங்க பாருங்க ரோஸ் டீச்சர், இந்த குத்தீஸ்வரன் 7th ஸ்டாண்டர்ட் இல்ல, காலேஜே படிக்கனாலும் இங்க தான் படிக்க வைக்கணும், புரிஞ்சுதா? சார், எப்படி சார், 2 கிளாஸ் பையனால எப்படி 7 கிளாஸ் படிக்க முடியும்? சொல்றத செய்யுங்க ரோஸ் மேடம், இங்க நான் தான் பிரின்சிபல், புரிஞ்சுதுல? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சீக்கிரமா குத்தீஸ்வரனை அவன் கேக்குற கிளாஸுக்கு கூட்டு போங்க. ஓகே சார். போதுமாகும் குத்தீஸ்வரா, வில்லு அம்பலம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுமா? என்னது, இதனை எடுத்து கொண்டு வரக்கூடாதா? கோவப்படாதீங்க சார், நல்ல பிடி டீச்சரா பார்த்து உங்க பையனுக்கு வில் கோச்சிங் சொல்லி தரேன், சரியா? அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் மகனே குத்தீஸ்வரா, நீ உன் வகுப்பிற்கு செல்வாயாக. தாங்கள் வருகை தந்ததற்கு மிக்க நன்றி தந்தையே. தாங்களும் தம் நாட்டிற்கு சென்று பணியை ஆற்றுங்கள். சரி, நான் வருகிறேன். என்னப்பா குத்தீஸ்வரா, நாம கிளாஸுக்கு போகலாமா? நில்லுங்கள், நான் யானையினை வரச் சொல்கிறேன். யானை மீது அமர்ந்து நான் வகுப்பிற்கு செல்வதுதான் கரெக்ட் ஆகும். சுக்கியையும் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு இம்புட்டு கஷ்டம் தான் பட்டேன்.
இவன் என் புள்ள சுக்கி மாதிரி குறைச்சியில குவாலி முட்டை வாங்காம இருந்தா சியாரி. பிள்ளைகளா, இதுதான் நம்ம கிளாஸுக்கு புதுசா சேர்ந்திருக்கிற குத்தீஸ்வரன். இனிமே குத்தீஸ்வரன் உங்க கூட தான் சேர்ந்து படிக்க போறான். வாய்ப்பே இல்ல மிஸ், அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டியவன், அவனை எதுக்கு இங்க கூட்டிருக்கீங்க? யாய் சுக்கை, பிறந்ததுல இருந்து குவாலி முட்டை வாங்குற நீ ஏழாம் கிளாஸ் படிக்கிறப்போ இவன் படிக்கூடாதா? குத்தீஸ்வரா, நீ போய் உனக்கு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்துக்கப்பா. மிக்க நன்றி குரு மாதா. அடடடா, குரு மாதா குரு மாதான்னு என்ன பாசமா கூப்பிடுறா? வாத்து முட்டை, நீயும் இந்த வகுப்பில் தான் படிக்கிறாயா? ஏது வாத்து முட்டையா? என் தந்தை உருவத்தில் இருக்கும் உனக்காகத்தான் இந்த வகுப்பிலேயே நான் படிக்கிறேன். கிழவரே, சற்று நகரங்கள், நான் என் தந்தை அருகில் அமர்ந்து கல்வியினை பயில வேண்டும். எனது கிழவரே வா. எல, யார பாத்துல கிழவரேன்னு சொல்றா? கிழவரை கிழவர் என்று சொல்லாமல் புலவர் என்றா சொல்ல முடியும்? எட, இங்க பாருட, என் பியாராண்டி பக்கத்துல நான் தான் உட்கார்ந்துருப்பேன், வேற யாரையும் உட்கார விட மாட்டேன். பள்ளி போன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போறானுங்க இவனுங்களே. எடே வேப்ப மரம் தலைய நவுத்துட, என் மூஞ்சு மறைக்குது. எபா சாரி போ. அடச்சே, இந்த இடம் ரொம்ப நெரிசலா இருக்கு. எபா பச்சை சட்டை, பச்சை சட்டை. என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? எபா மூணு முடி, மூணு முடி. எபா மூணு முடி ஒன்னதாப்பா. அவங்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளா, வர வெள்ளிக்கிழமை உங்க எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங். என்ன ஆயிற்று, ஏன் அனைவரும் அதிர்ச்சி ஆகிறார்கள்? எடே பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அவிய அப்பா அம்மாவை கூட்டறணும். அப்படியா? அப்போ தாத்தா வயசுல இருக்க நீங்க என்ன கொள்ளு தாத்தாவையா கூட்டறணும்? எடே என்னடே சொன்னா, புதுசா சேர்ந்ததுனால குத்தீஸ்வரனுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வேண்டாம், மீதி எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டு வரணும். புரிஞ்சுதா? சுக்கே, அதுவும் குறிப்பா நீ உங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டு வரணும். அச்சச்சோ.